வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஏகலைவனை கொன்ற கிருஷ்ணர் துரோணரை கொன்ற ஏகலைவன் ஏன் அதிர்ச்சி தகவல் கிருஷ்ணரின் தந்தையான பசுதேவரின் சகோதரனான தேவேஷ்ரவரின் மகனே ஏகலைவன் இவன் ஒரு நாள் காட்டில் தொலைந்து விடுவான் பிறகு காட்டில் வாழும் வேடர்களான நிஷாடர்களின் தலைவனான ஹிரண்ய தனுசு இவரை எடுத்து வளர்க்கிறார் காட்டில் வேட்டையாட கற்றுக்கொள்ளும் ஏகலைவனுக்கு வில்வித்தையில் சிறந்த ஒரு மா வீரனாக ஆக வேண்டும் என்ற எண்ணமோ மேலோங்குகிறது அர்ஜுனனுக்கு கொடுத்த உன்னை அகிலத்தில் சிறந்த வில்லாளன் ஆக்குவேன் என்ற வாக்கிற்காகவே இதனை செய்தார் என்று பல இடங்களிலும் உள்ளது ஆனால் இன்னும் வட இந்தியாவில் துரோணரின் உள்புகுந்து கிருஷ்ணரே அதனை செய்தார் என்றும் நம்புகின்றனர் சிலரோ ஏகலைவனின் திறன் ஜராசந்தனுக்கு பயன்படும் ஜராசந்தனோ அஸ்தினாபுரத்துக்கு எதிரானவன் இதனால் ஹஸ்தினாபுரத்திற்கு ஆபத்து வரும் இதனால்தான் என்றும் கூறுகின்றனர் ஆனால் எதுவாயினும் துரோணர் செய்தது மிகவும் பெரும் தவறாகும் ஏகலைவனை போன்றதொரு சீடன் கிடைப்பதோ அபூர்வம் கட்டை விரலை இழந்தாலும் ஆர்வத்தை விடாத ஏகலைவன் அப்பொழுதும் வில்வித்தையில் சிறந்து விளங்குகிறான் இதனால் ஜராசந்தனின் படையில் முதன்மை பொறுப்பையும் ஏற்கிறான் கிருஷ்ணரும் ருக்மியும் காதலித்து ஓடி போன பொழுது சிசுவாலன் மற்றும் ஜராசந்தனுடன் சேர்ந்து ஏகலைவனும் எதிர்த்து சண்டை இடுகிறான் கோபமடைந்தார் கிருஷ்ணர் ஒரு கல்லை எடுத்து ஏகலைவனின் மீது எரிந்து அவனை கொள்கிறார் இந்த நேரத்தில்தான் துரோணரின் சீடரான பாண்டவர்கள் பாஞ்சால அரசன் துருபதனை வென்று குருதட்சனை செலுத்துகிறார்கள் இதனால் தனக்கு துரோணரை கொல்லும் மகனும் அர்ஜுனனின் வீரத்தை கண்டதால் அவனுக்கு பாரியையாக ஒரு மகளும் பெற எண்ணுகிறான் துருபதன் இதனால் உபயாசர் மற்றும் யாசரின் ஆசிரமத்தின் வாசலில் ஒரு வருடம் இருந்து கடைசியாக பத்து கோடி பசுக்கள் யாசருக்கு அளித்து யாகம் செய்ய வேண்டுகிறான் அவருடைய யாகத்தில் திருஷ்ட தூய்மனோ பிறக்கிறான் அவன் பிறக்கும் பொழுதே போர்க்களத்தில் பிறக்கிறான் அதாவது கவசம் அணிந்து வில்லேந்தி பிறக்கிறான் துரோணரிடமே சிஷ்யனாகி இறுதியில் துரோணரையும் கொள்கிறான் போரில் கடோத்கஜன் வீழ்ந்த பிறகு கிருஷ்ணரே ஜராசந்தன் சிசுபாலன் ஏகலைவன் ஆகியோர் இருந்திருந்தால் பின்னாட்களில் நாட்களில் சேர்ந்து கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவதில் தடையாக இருப்பார்கள் என்பதை அறிந்ததால்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று துரோணா பர்வத்தில் கிருஷ்ணரே வெளிப்படுத்தியுள்ளார் ஏகலைவனோ தன்னுடைய மரணத்தின் போது துரோணாச்சாரியாரை கொள்ள அவன் மீண்டும் மறுபிறப்பை எடுப்பான் என்று கிருஷ்ணரோ வரமளித்ததாக நம்பப்படுகிறது திருஷ்ட தூய்மனாக பிறந்தவன் ஏகலைவன்தான் அவரே துரோணாச்சாரியாரைக் கொன்றான் என்றும் கூறப்படுகிறது காரணம் துரோணர் செய்த இரண்டு மாபெரும் தவறுகள் ஒன்று அவருடைய பிள்ளை பாசத்தால் செய்த தவறுகள் மற்றொன்று ஏகலைவனுக்கு அவரிழைத்த அதர்மம் இரண்டுமே அவரை வீழ்த்த வேண்டியது அவசியம் அவ்வாறுதான் அஸ்வத்தாமன் மணிந்தான் என்ற செய்தியாலும் துஷ்ட தூய்மனின் கரத்தினாலும் மரணத்தை அடைந்தார் துரோணர் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏன் ஏகலைவனுக்கு அவ்வாறு நடக்க வேண்டும் துரோணரின் புகழ் பரவிய பிறகே ஏகலைவன் செல்கிறான் மேலும் அர்ஜுனனின் அன்பு சீடனான பிறகும் கூட ஆனால் அவ்வாறு இருந்தும் அர்ஜுனனையே சிறிது காலம் மிஞ்சி விடுகிறான் ஏகலைவன் எனில் அவன் கற்றலின் வேகத்தை எண்ணி பாருங்கள் ஒருவேளை ஏகலைவன் அவனாகவே மேலும் கற்றிருந்தாலும் யுத்தகலத்தில் கிருஷ்ணரே ஆனாலும் ஏகலைவனை வீழ்த்துவது பெரும்பாடு ஆகியிருக்கும் காரணம் பிரகஸ்பதியின் அவதாரமாக கருதப்படும் துரோணர் பெற்ற அஸ்திரங்கள் கசியபரின் யாகத்தில் முதன் முதலில் அக்னி அஸ்திரம் முதலான திவ்ய அஸ்திரங்களை பெறுகிறார் அதற்கு பின்பு பரத்வாஜருக்கு பின்பு அக்னிவாசர் வழியாக துரோணருக்கு வருகிறது பிரம்மாஸ்திரத்தை கருதப்படும் அகஸ்தியரிடமிருந்து பெறுகிறார் துரோணர் பீஷ்மருடன் பின்பு பரசுராமரோ தன்னிடம் இருந்தவற்றை எல்லாம் தானம் செய்வதாக அறிந்தார் துரோணர் அவரிடம் செல்கிறார் பரசுராமர் தன்னுடைய உடல் அஸ்திரங்கள் இவற்றில் எது வேண்டுமானாலும் வேண்டி பெற்றுக்கொள் என்று கூற அஸ்திரங்களை எல்லாம் யாசித்து பெறுகிறார் துரோணர் இவையெல்லாம் இல்லாமல் சப்தரிசிகள் உருவாக்கிய பிரம்ம தண்டம் துரோணரிடம் இருந்தது விஸ்வாமித்திரரின் பாசுபதத்தை கூட தண்டத்தை கொண்டு வசிஷ்டரோ தடுத்து விடுவார் இந்த காரணத்தினால்தான் பீஷ்மரே துரோணரின் சக்தி பற்றி கூற நானோ சக்தியற்றவன் என்று கூறுகிறார் இவற்றில் பரசுராமரிடம் பெற்ற அஸ்திரங்கள் மற்றும் பிரம்ம தண்டத்தை அர்ஜுனன் மற்றும் அஸ்வதாமனுக்கு கூட துரோணர் வழங்கவில்லை காரணம் அவைகளின் சக்தி அவ்வாறானால் குருபக்தி காரணமாக இவை அனைத்தும் கிடைத்திருக்கும் ஏகலைவன் வில்வித்தை மற்றும் இந்த அஸ்திரங்கள் எல்லாம் சேருமாயின் அவனை மிஞ்சுவதோ இயலாது இதனால் ஏகலைவனை போரில் துரியன் பக்கம் நின்றால் வீழ்த்துவதும் கடினம் இந்த காரணத்தினால்தான் ஏகலைவனின் கட்டை விரலோ பறிக்கப்பட்டதாக பலர் கூறியுள்ளனர் புகழோ துரோணரை மிஞ்சியுள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது கருவிலிருக்கும் குழந்தையிடம் அபிமன்யு மற்றும் ஏகலைவனின் கதையை கூறினோம் ஆனால் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பது பெரியோர்களின் வாக்கு நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஏகலைவனை ஏன் கிருஷ்ணர் கொன்றார் என்றும் ஏகலைவனே திருஷ்ட தூய்மனாக பிறந்து துரோணரை கொன்றார் என்றும் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே